டிவியில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது போல் எக்கச்சக்க விஷயத்த நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகி கொஞ்ச நேரத்தில் காணா போயிடும். இந்த நம்பரோட மர்மம் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி நம்பர் உங்கள் டிவியில் வரப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அதே சேனலில் வர நம்பரை நோட் பண்ண சொல்லுங்கள். ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மற்றும் செட்டப் பாக்ஸுக்கும் யூனிக்கான நம்பர் தானாகவே ஜென்ரேட் பண்ணுறதுனால தான். சிலர் பெரும்பாலும் லைவ் டெலிகாஸ்ட்டை அவங்க மொபைல் கேமரா வழியாட்டியும் சில எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் யூஸ் பண்ணியும் லைவ் ஸ்ட்ரீமிங்காக அப்லோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இது சட்டவிரோதமானதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அந்த நம்பரில் என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த நம்பரில் செட்டப் பாக்ஸோட பிராண்ட் நேம், எந்த லொக்கேஷன், யூசர் டீட்டெயில்ஸ் இது போல் எக்கச்சக்க விஷயத்த அந்த செட்டப் பாக்ஸோட ப்ராசஸை நமக்கு நம்பராக மாற்றி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு லைவ் கபடி மேட்சை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ இந்த யூனிக் நம்பரும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ அப்லோட் பண்ணுற அந்த வீடியோவில் அந்த நம்பர் இணைந்திருக்கும். அந்த நம்பரை வச்சு கவர்மெண்ட் உதவியோட சேனல் அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனெக்ஷனை துண்டிக்கிறதோட உங்களை பனிஷ் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால டிஆர்பியை மானிட்டேஷன் பண்ண சேனலுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. அதனாலேயே கவர்மெண்ட் வந்து செட்டோ பாக்ஸே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நம்பர் எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.